The Stitches, made in Madras. For Diwali special collections, visit www.thestitches.in. பிக் பாஸ் சீசன் 4 டே 7க்கான முதல் ப்ரமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வழக்கம் போல இன்னைக்கு கமல்ஹாசன் எபிசோட் இல்லையா? கமல்ஹாசன் அவர்கள் நல்ல மரண மாசா வந்துட்டாரு. நேத்து நடந்த கமல்ஹாசன் அவர்கள் எபிசோட்ல ஹார்ட் பிரேக் டாஸ்க் வந்து அவருடைய முன்னிலையிலேயே நடந்தது. அதனை தொடர்ந்து இந்த ப்ரமோலையும் அது அப்படியே கண்டினியூ ஆகுது. ப்ரமோ ஸ்டார்டிங்லேயே கமல்ஹாசன் அவர்கள் மத்தவங்க மனசு உடையறத பத்தி இப்ப பாக்கலாம் போலாமா அப்படின்னு ஸ்டார்ட் பண்றாரு. உடனே ரியோ அவர்கள் எஸ்கியூஸ் மீ சார், வாட் இஸ் த ப்ரொசீஜர் டு சேஞ்ச் த ரூம் அப்படின்னு ஜாலியா கேட்கும் போது பக்கத்துல நிஷாவோட குரல் கேக்குது, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ரியோ இப்படி கேட்டதுக்கு கமல்ஹாசன் அவர்கள் அதுதான் நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா ஹார்ட் பிரேக் கொடுப்பதற்காக ரியோ அவர்கள் சிவானி, ஆஜித், ரேகா, பாலாஜி இவங்க நாலு பேரையும் கூப்பிடறாப்ல. அவங்க வந்ததுக்கு அப்புறம் சிவானி கிட்ட நம்ம இன்னும் டீமா ஜெல் ஆகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிவானிக்கு ஹார்ட் பிரேக் கொடுக்குறாரு ரியோ. அந்த ஹார்ட் பிரேக் கொடுத்துட்டு டீமா ஜெல் ஆகாதது தாமா எனக்கு குறை, மத்தபடி வேற எதுவும் இல்லமா, எதுவும் நினைச்சுக்காதமா அப்படின்னு காம்ப்ரமைஸ் பண்றாரு. அதுக்கப்புறமா ஆஜித்துக்கு ஹார்ட் பிரேக் கொடுத்ததுக்கு அப்புறமா ரேகாக்கு ஒரு ஹார்ட்டை கொடுக்குறாங்க. ரேகாவாலேயே அதை நம்ப முடியல போல, என்னது எனக்கா ஹார்ட்டு அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு ரேகா சொல்லும்போது கமல்ஹாசன் அவர்கள் கவலைப்படுறீங்களா சந்தோஷப்படுறீங்களா அப்படின்னு சொல்லின உடனே ரியோ அவர்கள் சார் கேட்காதீங்க சார், ரொம்ப நேரம் பேசுவாங்க அப்படின்னு கலாச்சி விட்டாரு. உடனே அங்கிருந்த கண்டஸ்டன்ட்ஸ் மட்டும் கமல்ஹாசன் அவர்கள் எல்லாரும் சிரிச்சிட்டாங்க. அதோட ப்ரமோ முடியுது. ஸோ இன்னைக்கு கமல்ஹாசன் அவர்களோட எபிசோட்ல ஒரு ஃபன்னிங் மோட் இருக்கு அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நீங்க ப்ரமோ பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லிட்டில் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க.